மனம் கூத்தாட கொஞ்சம் தாமரை கொஞ்சம் தாமரை வந்து எங்கும் பூத்தாள எத்தனை நாள் எத்தனை நாள் பார்ப்பது எட்டி நின்று காய்வது கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது கண்மூடி கண்மூடி காதோரம் பாடுது நெஞ்சில் மாமழை நெஞ்சில் மாமழை தந்து வானம் கூத்தாட கொஞ்சம் தாமரை கொஞ்சம் தாமரை வந்து எங்கும் பூத்தாட வாரத்தில் எத்தனை நாள் பார்ப்பது அன்றாடம் வந்து பார்க்கது வாராமல் போகும் நாட்கள் வீணாக சண்டை போட வாய்க்குது சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான் துள்ளல் இல்லா என் பார்வை குரல் பாடல் உள்ளே ஓடுது கண்மூடி கண்மூடி காதோரம் பாடுது நெஞ்சில் மாமழை நெஞ்சில் மாமழை தந்து வானம் கூத்தாட to all of you
May Goddess Saraswati bless all of us. எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சித்தி விநாயகரும் முத்துமாரியும் அருள் செய்வார்கள். அன்பான மஜ்ஜாளுமா, 50வது அகவையில் அடியெடுத்து வைப்பதையிட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறோம். எங்கள் குலதெய்வம் முத்துமாரி அம்பாள் நீடூழி வாழ்க, கருள் செய்வாவென்று. உமாவுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மன் அருளால் 100 ஆண்டு காலம் வாழ நான் பார்த்து. Happy birthday, Uma! Happy birthday, Uma! Happy birthday, Uma ka! Hope you have a wonderful happy birthday. Pranga Valtikal Maka Ambalav. ஐம்பதாவது பிறந்த தின வாழ்த்துக்கள். பல்லாண்டு காலம் வாழ்க, நலமுடன் இருக்க வாழ்த்துகின்றேன். அன்புள்ள மாமா மகாதேவன். உமா, உமா 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சீரும் சிறப்புமாக நீருளி வாழ வாழ்த்துகிறேன் அத்தை. உமா, பிள்ளைஞ்சு 50வது பேர்த்தே, சின்னம்மா பேர்த்தே சொல்கிறேன். பிள்ளைக்கு அம்மா இல்லை, நான் தான் அம்மாவாக இருந்து உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். அம்மா நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ இப்போ போன முறை வந்து சின்னம்மா நீங்கள் இருக்கின்றன, நான் உங்களை வந்து கட்டாய பார்ப்பேன். நீ எங்கே இருக்கிறாலும் நல்லா இருக்கணும். உனே உனக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே அம்மா. Happy birthday, Uma. Thank you, thank you. Hi, Uma. Happy birthday. Wish you all the best. எல்லாருமா சேர்ந்துங்களோட பர்த்டே கொண்டாடுங்க. எப்போவும் எங்களுடைய விஷஸ் உமா ஃபேமிலி அண்ட் எவ்ரிபடி எல்லாருக்கும் எங்களுடைய விஷயத்தை தெரிவிச்சுக்கோங்க. Hi, Uma. Happy birthday. Happy birthday, Uma. ஏப்ரல் 12ஆம் தேதி 2018 50வது பர்த்டே நீ கொண்டாடுற. நீ சகல செல்வமும் பெற்று பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் எல்லாரோடையும் சேர்ந்து நீடூழி காலம் வாழ நானும் என்னுடைய குடும்பம் எல்லாத்த வாழ்த்தும் உனக்கு தேரட்டும். உங்களுடைய 50வது ஜனல விழாவில் காலடி எடுத்து வைக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்நாள் இன்று போல் என்றும் சுவிட்சமாக இல்லறத்திலே நல்லறமாக வாழ உங்களுடைய குலதெய்வம் முத்துமாரி அம்பிகையினுடைய திருவருள் உங்களுக்கு கிட்டும் என்பதிலே ஐயமில்லை. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்கின்ற பந்த பாசங்களுடன் மூங்கில் போல் சுற்றஞ்சூழ தீர்க்க ஆயுஷுடன் நீங்கள் வாழ வேண்டுமென்று உங்களுடைய தாய் நாட்டிலே இருந்து உங்களுடைய குலதெய்வமா முத்துமாரி அம்பிகையை பிரார்த்தனை செய்து வாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த நேரடி ஒளிப்பதிவை ஏற்படுத்தி தந்த மகேசன் மாமா அவர்களுக்கும் அம்பாளினுடைய திருவருள் கிட்ட வேண்டுமென பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஹலோ அத்தை, இன்றைய தினம் 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் நோயற்ற வாழ்வுடனும் குறைவற்ற செல்வத்துடனும் சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல அம்பாளை பிரார்த்திப்போமாக.
ஆயத்தே வணக்கம். நான் சூனா நினைக்கிறேன். 50வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். உங்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். நீங்கள் இன்றைக்கு போல இன்றைக்கும் சந்தோஷமாக நூலூலி வாழ அமலாட்சியை வேண்டிக் கொள்கிறேன். ஆயத்தே ஈசன் கரைக்கிறேன். உங்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த முறை டிசம்பர் திருவிழாவுக்கு வரையாக அந்த பிறந்தநாளை நாங்கள் இங்கேயும் வழியாக கொண்டாடுவோம். சரியோ? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மாத்தே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹலோ மா, எப்படி இருக்கிறாய்? உனக்கு பிறந்தநாள் வருது. பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள். அம்மலாச்சியின் அருளால் நீ நல்ல சுகமாக நல்ல மாதிரி வாழ வேணும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஹலோ உமாக்கா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உமா ஆண்டி. ஐ விஷ் யூ அ கிரேட் ஹாப்பி பர்த்டே அண்ட் குட் பிளஸ். திவ்யா கதைக்கு வைக்கப்படுறான், ஸோ அவளுக்கு நான் சொல்கிறேன் ஒன் அனிவர்சரி. எமாது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் இலக்கணமான குமாரண்ணையின் மனைவி உமாவின் 50வது பிறந்தநாள் எமது வாழ்த்துக்கள். விமரிசையாக விழா எடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீரில் கலந்து கொள்ள முடியாமைக்கு மனம் வருந்துகிறோம். இனிதே நீருளி காலம் குமாரனையுடன் சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்து வேண்டி அமைகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போமா. நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாகவும் சகல செல்வங்களோடையும் சிறப்போடையும் சுமங்கலியாகவும் நீடூழி வாழ எமது அன்பான வாழ்த்துக்கள். உங்களோட பிறந்த நாளுக்கு வர முடியாமைக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களோட பிறந்த நாள் மிகவும் சிறப்பாக நடக்கும் என்று நம்புகிறேன். சித்தி சித்தப்பா இருக்கும் வரையும் உங்களோட சந்தோஷம் எப்பவும் நிலைக்கும். அவைகள் என்றென்றும் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களோட விழாக்களை சந்தோஷப்படுத்தி நீண்ட ஆயுளும் சிறப்பையும் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும். குமாரண்ணன் நல்ல மனத்துக்கும் உமாவின் நல்ல மனத்துக்கும் உங்களுக்கு என்றென்றும் குறைவில்லை. நீங்கள் சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறோம். 50வது பிறந்தநாளை கொண்டாடும் உமாக்கா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் உமா, ஹாப்பி பர்த்டே. ஹாய் உமாவிற்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் உமா ஆண்டி, ஹாப்பி பர்த்டே. பாய். ஹாய் உமா, எப்படி சுகமாக இருக்கிறியா? நாங்கள் சின்ன மடத்தில் மாங்காய் சாப்பிட்டது நினைவு இருக்கோ. நாங்கள் சின்ன மடத்தில் விளையாடினது நினைவு இருக்கோ. நான் ரவியை கல்யாணம் செய்து ரவி வீட்டை முத முத பூவைக்க உன்னை கட்டி பிடிச்சழுதனான். அதை பார்த்து அம்மாவை சிரித்தவன். ஏனென்றால் தங்களில் வைக்காத பாசம் முன்னில் நான் பாசம் வச்சுக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் அம்மன் கோவில் மணல் கும்பியில் இருந்து நானும் நீ மோகன் வாசினி எல்லாரும் இருந்து கதைச்சு கொண்டிருந்த நாங்கள் இரவு 12 மணி வரையும். அப்போ நேகுலைச்சது இந்திய நாமி வாரான்னு நாங்கள் ஒழும்பி ஓடினாங்க. இதுதான் நாங்கள் கடைசியாக இருந்த பண்ணான நேரம். இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன். உன்னையும் நான் மிஸ் பண்ணுறேன். உங்கள் பர்த்டேக்கு நான் வர இருந்தேனான், என்னால் வர முடியலை. சாரி. எனது அன்பு கனிந்த 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹலோ உமா, எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நோர்வேலேருந்து பாமினி கதைக்கிறேன்.
இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் பழைய ஞாபகம் என்று வருகிறது, நாங்கள் படிக்கும்போது நல்ல முஸ்பாத்தி, ஏனென்றால் நாங்கள் நான் உண்டு நீர் காஞ்சி தேகிலா சித்திரா ரஞ்சி எல்லாரும் திரியும்போது பள்ளிக்கூடத்தில் பின்னும் முன்னும் சாரதா டீச்சரும் செல்லம்மா டீச்சரும் மங்கள டீச்சரும் பின்னும் முன்னும் திரிவினம். நாங்கள் சொல்கிறத வைக்க வேறு வேலை இல்லை என்று ஒட்ட ஒரே சிரிப்பு. மற்றும் என்னத்தை கதைக்கிறது உங்களோட நாங்கள் அடிக்கடி டெலிஃபோனில் கதைக்கிறது தானே. உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துகளுக்கு பல்கலையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துக்கிறோம். ஓகே பாய். வணக்கம் உமாக்கா, நான் இந்தியாவிலிருந்து வாசு பேசுகிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேலும் குறும்பச்செட்டி மாரியம்மனின் அருளாலும் பிரசன்னா சாமினி சாஜி அங்கே செல்ல பிள்ளைகளின் அன்பினாலும் மேலும் திருவாளர் மாண்புமிகு பொன்முனச்செம்மல் நம் குமாரனின் அரவணைப்பாலும் இதேபோல் மேன்மேலும் பல பிறந்தநாட்களை சீரன் சிறப்புமாக கொண்டாடுறதுக்காக நானும் என் குடும்பத்தின் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்கள் வாழ்வின் முக்கிய கடமையாக நான் நினைப்பது என்னென்னா, நம்ம சாஜியோட கல்யாணம் தான். அதே போல் பிரான்சிலே வடிவமைக்கப்பட்ட நல்ல ஒரு குடும்ப கொத்து வழக்க தேர்ந்தெடுக்க எல்லா திறமையும் வலிமையும் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த பெண்பாக்கம் படலான ஒரு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்தியாவுக்கு நீங்கள் குடும்பமாக நீங்கள் வரும்போது அவர் எப்படியாவது நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, சொல்லி பாருங்கள், கேட்க மாட்டார். அடிச்சும் பாருங்கள், சிலப்போ கேட்க மாட்டார். ஆனாலும் பரவாயில்ல, வரும்போது நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகேக்கா, ஆல் தி பெஸ்ட், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பாய். திருப்பதி மகேஷ் அண்ணையால் எனக்கு சிறிதாக உதவி கிடைக்கப்பட்டுள்ளது. உமா அம்மாவால் இந்த உதவி எனக்கு கிடைச்சது. அவட பிறந்த நாளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரோடி காலம் வாழ்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.